வணக்கம் தமிழ் உறவுகளே, ராஜாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு வந்து நாங்கள் கோழி, மற்றது ரால், வெங்காயம், மற்றது ஆப்பிள் எல்லாம் சைனீஸ் முறையில் பொறிக்க போகிறோம். என்னென்ன பொறிக்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வெள்ள மாவுக்கு ஒரு முட்டை போட போகிறோம். ஒரு முட்டை, மற்ற தேவையான அளவு உப்பு, மற்றது பெப்பர், மற்றது கேஸ் தண்ணி, ஸ்பார்க்லிங் வாட்டர் கேஸ் தண்ணி. இதை போட்டு வடிவேன். இந்த மாவை கூலாக மிக்ஸ் பண்ண வேணும். ஜவேருங்க, இது வந்து நாங்கள் நல்லா கூலாக கரைச்சிட்டோம். ஜவேருங்கோ துவச்சிருக்கக்கூடிய மாதிரி. இப்போ இதை நாங்கள் கொளுத்தினால் மூடிவிட போகிறோம். இதை நாங்கள் கொளுத்தினால் மூடிட்டு ஒரு 2 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் 2 hours. அப்படியே மூடிட்டேன். பிழிஞ்சினாலே இனி பிரிச்சில் வந்து வைக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த சிக்கனை பொறிக்கக்கூடிய மாதிரி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போ நான் வந்து சிக்கனை வந்து சின்ன சின்ன வெட்டிக்கிட்டேன். வேறுங்கோ பசு எப்படி நான் சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். மற்றது காலில் நல்லா சின்ன வடிவதை கீறி வச்சிருக்கிறேன். மற்றது இதில் வந்து ரால் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த இதை விட வேணும், இந்த காம்பு பக்கத்தை. மற்றது இதுக்கு நான் இப்போ கறித்தூள், மஞ்சள், உள்ளி அரைச்ச உள்ளி, உப்பு, தேசிக்காய், மற்றது அரைச்ச இஞ்சி. திருப்பி நான் சொல்கிறேன், கறித்தூள், உள்ளி பேஸ்ட், உப்பு, தேசிக்க, இஞ்சி பேஸ்ட், மஞ்சள், இது எல்லாத்தையும் மற்ற மிளகு எல்லாம் போட்டு நான் இப்போ இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண போகிறேன். இவருக்கு நாங்கள் எல்லா மசாலாவையும் போட்டு இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டோம். வடிவா சிக்கனுக்கும் ராலுக்கும் இதை நாங்கள் ஒரு 1/2 மணித்தியாலம் வடிவா ஊற வைப்போம். நாங்கள் இப்போ இந்த ஆப்பிள் ஒன்று பச்சை ஆப்பிள் இருக்குது, மற்றது சீவ ஆப்பிள். இதை நாங்கள் வந்து வடிவாக சீவி வட்டம் வட்டமாக வெட்ட போகிறோம். அப்புறம் நீங்கள் வெட்டி எப்படி வெட்டுறது பாருங்க. நீங்கள் இப்படி வட்டமாக வெட்டிட்டு நாங்கள் இதால் வந்து இவடத்து இந்த நடு கொட்டை இருக்கிற விதை இருக்கிற இடத்தை எடுக்க போகிறோம். இப்படி இப்போ நான் இந்த சுத்தம் செய்த வெங்காயத்தை வட்டம் வட்டமாக வெட்ட போகிறேன். வெட்டிட்டு வட்டமாக வெட்டிட்டுனாங்க. அப்புறம் வந்து வளையம் வளையமாக எடுக்கணும், உடையாமல் பாதுகாப்பாக பத்திரமாக. இப்படி இப்படி இருக்கும். நாங்கள் இதில் வெட்டி வச்சிருக்கிற ஆப்பிள், மற்றது வெங்காயம் பழையம் பழையமாக வெட்டி வச்சுருக்கிறேன், மற்றது எங்களோட சிக்கன், மற்ற எங்களோட ரால் எல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கிறோம். இனி நாங்கள் 2 மணித்தியாலத்துக்கு முதல் கரைச்சி வச்சோமா ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் எடுத்து வந்து பொறிக்க போகிறோம். இதான் நாங்கள் கரைச்சி வச்சோமா வாங்க கொண்டே பொறிப்போம்.
இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் வந்து இந்த வட்டி வச்சுக்கிற ஆப்பிளை இந்த மாவில் நைஸாக தூச்சு எப்படி வடிவாக பொறிஞ்சு வருது அந்த ஆப்பிள். இது வந்து ஸ்வீட்டாக கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. நீங்கள் வந்து கடையில் கண்ட கண்ட சாப்பாடு சாமான்கள் கெமிக்கல்கள் போட்டதை வேண்டி கொடுக்கறத விட நீங்கள் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செய்து கொடுக்கலாம். இது வரைக்கும் ஆப்பிளை நான் பொறிச்சு எடுத்துட்டேன். நல்ல சூடாக இருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட போகிறேன். சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கு. எண்ணெயில் கொதிச்சிட்டுது. நாங்கள் இனி சிக்கனை பொறிச்சிருப்போம் வாங்க. இந்த மாவில் துவச்சி வடிவேன். இப்போ ஒனியன் சைஸில் துவச்சி துவச்சி பிடிப்போம். இப்போ நாங்கள் இறால் மாவில் துவச்சி பிடிப்போம் மாங்கோ. நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கோ. எவ்வளோ அழகாக இருக்கு. வாங்க நாங்கள் முதல் சிக்கனை சாப்பிட பார்ப்போம். நல்ல மொறு மொறண்டி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க சத்தம் கேட்கும். நல்ல மொறு மொறண்டி இருக்குது. நாளை சாப்பிட்டு பார்ப்போம். மற்றது வெங்காயம். வெங்காயம் மற்ற நாங்கள் எல்லாம் இதை சாப்பிட்டு முடிய ஸ்வீட்டாக இதை சாப்பிடலாம். ஆப்பிள் இது உங்களுக்கு ஆப்பிள் மேலே தெரியாது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் செய்து ஒரு கேக்கின்ற சுவையாக இருக்கும். ஆப்பிள் கேக் சரியான சுவையாக இருக்கு. மற்றது இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தி. இப்போ வந்து கடைகளில் நீங்கள் வேண்டிய பொறிச்ச எண்ணெய்க்கே திருப்பி திருப்பி பொறிப்பி நம்ம இன்னும் எண்ணெய்க்கு பொறிக்கணும்ன்றது தெரியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணினீங்கன்றால் குழந்தை பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீங்க. நம்ம இப்படி பார்க்க மற்ற உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் வீடுகளில் இப்படி ட்ரை பண்ணி பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காதீங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளே கட்டங்கள் கண்டு